கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இல்லை தலைவலி, இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு வலியோடு வந்து நான் இருக்கேன். இந்த வலிகளுக்காக நான் வந்து ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டால் அது கிட்னியை பாதிக்கும், செரிமான சக்தி வந்து குறைஞ்சி போகும், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது. ஆனாலும் இந்த வலிகளை வந்து எப்படி சமாளிக்கிறது, வீட்டில் இருந்தபடியே இந்த தைலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த தைலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம், தேங்காய் எண்ணெய். ஸோ இதை வந்து நம்ம இப்போது மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஓம உப்பு, இது கூட புதினா உப்பு, இது கூட பச்சை கற்பூரம், இது மூணையும் சேர்த்துட்டு ஒரு 25 ml அளவுக்கு நம்ம செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உப்பு, புதினா உப்பு, ஓம உப்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி நீத்துவமாக வந்து மாறியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த தைலத்தை வந்து எடுத்துகிட்டு நம்ம கழுத்து வலிக்கோ இல்லை இடுப்பு வலிக்கோ முழங்கால் வலிக்கோ நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். முக்கியமாக தலைவலி இருக்குது அப்படின்னாலும் இந்த தைலத்தை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ஏதாவது கோல்டு இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னாலும் இந்த தைலத்தை வந்து நம்ம வச்சு ஆவி பிடிக்கலாம். இல்லை வந்து ஒரு காட்டனில் வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா அந்த மூக்கடைப்பு இது எல்லாமே சரியாகும். சைனஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தைலத்தை வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தலையில் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும் பொழுதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபியாக இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் இருக்கும், அதே மாதிரி அந்த இடம் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த தைலத்தை நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து தயாரிக்கலாம். ஸோ புதினா உப்பில் இருக்கக்கூடிய மென்தால், ஸோ இந்த மென்தால் இல்லாத வலி நிவாரணி தைலமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மென்தால் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ணுறதுனால லோக்கலாக அந்த இடத்துல வந்து ஒரு பெயினை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கும். அதே மாதிரி தான் ஓம உப்பு, ஓம உப்பில் இருக்கக்கூடிய தைமால், அதுவும் வந்து நமக்கு அந்த லோக்கலாக ஒரு பெயின் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கும். ஸோ பச்சை கற்பூரமும் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால நம்ம இது மூணையும் வந்து சேர்த்துருக்கோம், கூடவே தேங்காய் எண்ணெய். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தைலம் நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து தயாரிக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் பொழுது பெயின் கில்லர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தைலத்தை வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.